ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் விபத்தில் சிக்கிய கன்றுக்குட்டியை குணப்படுத்திய கால்நடை மருத்துவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. கன்றுக்குட்டிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் கால்நடை மருத்துவர் கன்றுக்குட்டியை குணப்படுத்தினார். சீர்காழி அருகே உள்ள பழவஞ்சியாறு முடவனாறு வாய்க்கால் கரைகளை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனால் விளைநிலங்களில் தேங்கியுள்ள மழைநீர் விரைவில் வடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கதவணை பகுதியை ஆழப்படுத்தும் பணியையும் பொதுப்பணித்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் பிரதீப்குமார் வெளியிட்டார். திருச்சி மாவட்டத்தில் 23,1278 வாக்காளர்கள் உள்ளதாக தெரிவித்தார். 55,169 வாக்காளர் பெயர்கள் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சேலம் பனமரத்துப்பட்டி ஒன்றிய குழு தலைவர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ரத்து செய்து ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் 1/4 உறுப்பினர்கள் கையெழுத்திடாததால் தீர்மானம் ரத்து செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தனியார் மருத்துவமனையில் 6 வயது சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் சிகிச்சை அளித்த அரசு மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி மலைகடிப்பட்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் கொக்கிலமேடு பகுதியில் புதிய நியாய விலைக்கடையை சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாடு அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிகாரிகள் தயக்கம் காட்டுவதாக குற்றம் சாட்டினார். மதுரை மாவட்டம் கோட்டாம்பட்டியில் போலி மதுபானம் தயாரிப்பதற்காக வைத்திருந்த 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மூலப்பொருட்களை மத்திய நுண்ணறிவு காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பூபதி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். ஈரோடு மாவட்டம் குறும்பாபாளையம் பகுதியில் கிணற்றில் தவறி விழுந்து பட்டதாரி பெண் உயிரிழந்தார். தீயணைப்புத்துறையினர் சடலத்தை மீட்ட நிலையில் பெண்ணின் மரணம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மேலமேடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளிக்கு புதிய கட்டடம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஏற்கனவே இருந்த பள்ளி கட்டடம் சேதமடைந்ததால் சமீபத்தில் இடிக்கப்பட்டது. தற்காலிகமாக தனிநபர் வீட்டில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. திருப்பூர் ஊத்துக்குழி சாலையில் செல்லும் பேருந்துகளில் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான பயணம் மேற்கொள்கின்றனர். போதிய பேருந்துகள் இல்லாததால் மாணவர்கள் இவ்வாறு செல்லும் நிலை உள்ளது. கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது.